நாடாளுமன்ற வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 146 எம்பிக்களை ஒன்றிய பாஜக அரசாங்கம் சஸ்பெண்ட் செய்திருக்கிறது. ஏன் இப்படியான ஒரு நடைமுறை ஜனநாயகத்தின் மீதான மிகப்பெரிய ஒரு தாக்குதல் என்று எதிர்கட்சிகளுடைய தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். என்ன நடந்தது, இதற்கு பின்னணியில் ஒன்றிய பாஜக அரசு என்ன நினைக்கிறது என்பது பற்றி இன்றைக்கு நம்முடன் விவாதிப்பதற்காக கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளரும் மக்களவை உறுப்பினரும் முன்னாள் ஒன்றிய அமைச்சருமான திரு ஆர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். நம்ம மட்டும் பேசலாம். சார் வணக்கம். உங்க சந்திச்சில ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல இந்த குளிர்கால கூட்டத்தொடர்ல இருந்து கிட்டத்தட்ட 146 எம்பிக்களை இடைநீக்கம் பண்ணிருக்கிறாங்க, அதுவும் சஸ்பெண்ட் முழுக்க இந்த கூட்டத்தொடரவே முழுக்க. ஏன் இப்படி நடந்துச்சு? இதற்கு காரணம் வந்து காரணம் நீங்கள் தானா இல்ல ஒன்றிய பாஜக அரசா? இல்ல இல்ல, நீங்க ரெண்டு விஷயம் பார்க்கணும். அதாவது இன்றைக்கு வந்து இத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு நாடாளுமன்றத்திலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால், நாங்கள் வைத்த ரெண்டு கோரிக்கைகள், ஒன்று நாடாளுமன்றத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பாதுகாப்பில் இருந்த குறைபாடு, இன்னொன்று அந்த இளைஞர்கள் வந்து உள்ளே வந்ததற்கான நோக்கத்தை இந்த அரசு புரிந்து கொண்டதா. ரெண்டையும் சேர்த்தா வச்சோம், என்ன காரணத்தினால ஒண்ணு வெளியே வந்துருச்சு ஒண்ணு வெளியே வரல. அதாவது வந்தவர்கள் தீவிரவாதிகள் அல்லன்னு எங்களுக்கு தெரியும். வந்தவர்கள் எல்லாரும் பட்டதாரிகள், இந்த நாட்டில் வேலை வாய்ப்பு இல்லை, இந்த நாட்டில் வறுமை ஒழிப்புக்கு இந்த அரசாங்கம் எதுவும் செய்யல. அவர்களும் இந்த அரசாங்கத்தை எதிர்த்துதான் உள்ளே வந்திருக்கிறார்கள். ஒண்ணு நாடாளுமன்ற வந்தவர்கள் வந்து இந்த தேசத்தை நேசிக்கிறவர்கள், நல்லதுக்காக வந்திருக்காங்க வைத்துக் கொள்வோம், வேலை வாய்ப்பு இல்லை, இந்த அரசாங்கம் வந்து போதுமான எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கல, போதுமான உற்பத்தி இல்லை, போதுமான வருமானம் இல்லை, எங்கு பார்த்தாலும் அமைதியின்மை, இதெல்லாம் கோஷம் போட்டாங்க. அந்த நீலங்கர பெண்ணு போட்ட கோஷத்தை பாத்தீங்கன்னாக்கா, இன்னும் சொல்ல போனா மத நல்லிணக்கம் கூட இந்த சமுதாயத்துல இல்ல, இந்த நாட்டுல இல்ல, இந்த அரசு ஒழிக அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் என்ன எழுதுகிறார், மத்த இதழ்ல வருகிற கட்டுரைகள் எல்லாம் பார்க்கிற போது அவர்கள் பகத்சிங்கை பின்பற்றுகிறவர்கள். பகத்சிங் எப்படி நாடாளுமன்றத்தில் வெடிகுண்டு எறியும் போது யாருக்கும் பாதகம் இல்லாத நேரத்தில் எறிந்தாரோ, தன்னுடைய எதிர்ப்பை காட்டுவதற்கு தன்னுடைய குரல் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய செவிகளில் விழ வேண்டும் என்பதற்காக பகத்சிங் செய்தாரோ அதே பாணியில் செய்தோம் என்றுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படித்தான் பத்திரிகை எழுதுகின்றனர். சரி, இந்த ரெண்டு விஷயம், ஒன்னு அவர்கள் எடுத்து வைத்த நியாயமான கோரிக்கைக்கும் இந்த அரசாங்கத்திலே பதில் இல்லை, இன்னொன்று இவர்களுக்கு பதிலாக தீவிரவாதிகள் வந்திருந்தால் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குமா இருக்காதா என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று கேட்டாலும் விவாதத்துக்கு வர மறுக்கிறார்கள். இவர்களுக்கு இது ஒன்று புதிது கிடையாது. நீங்க இந்த இவ்வளவு பேரையும், 140 பேர்த்தையும் நீங்க வந்து வெளியே தள்ளுவதற்கு காரணம் என்ன? நான் வந்து ஒரு ஒரு அனுமானத்திலேயோ அல்லது வந்து இப்படித்தான் இருக்குன்னு கற்பனையிலே சொல்ல, முத முதல்ல நீங்க அதானி இஷ்யூ வந்துச்சு. அதானி இஷ்யூ வந்தப்ப என்ன சொன்னோம், நீங்கள் அதானியை பல நாடுகளுக்கு அழைத்து சென்று நீங்களே முன்னின்று அந்த நாட்டு பிரதமரோடு, அந்த நாட்டு அதிபரோடு, அது இலங்கையாக இருந்தாலும் ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் இஸ்ரேலாக இருந்தாலும், எல்லா நாடுகளுக்கும் நீங்களே முன்னின்று அவர்களோடு வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்திருக்கிறீர்கள். ஆஸ்திரேலியா போன்ற சில நாடுகளில் நீங்களே சாட்சி கையொப்பம் வைத்திருந்தீர்கள். உங்கள் விமானத்தில், அரசு விமானத்திலேயே அதானி பயணம் செய்திருக்கிறார். இவ்வளவுக்கும் இருந்ததற்கு பிறகு ஹிண்டன்பர்க் என்கிற ஒரு நிறுவனம் ஒரு அறிக்கை கொடுக்குது. அந்த அறிக்கை எப்படிப்பட்ட அறிக்கை, அது மேல ஏதாவது சந்தேகம் வரைக்கும் எழுத முடியுதா? அதாவது இதுவரைக்கும் இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கைக்கு உள்நோக்கம் கற்பிக்க முடியல. நோவேர் இன் தி வேர்ல்ட் பர்சன்ஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு அட்ரிபியூட் மோட்டிவ் டு தி ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் தான் இதுவரைக்கும் சொல்றாங்க. அதுக்கு பின்னால எந்த மோட்டிவ் கொடுக்க முடியல. அவன் சேலஞ்ச் பண்றான், முடிஞ்சா என் நாட்டுல வழக்கு போடும் சொல்றான், நீங்க அங்கேயும் வழக்கு போடல, இங்க ரிப்போர்ட் வெளியிட மாட்டேங்கிறீங்க. அப்போ இந்த இவ்வளவு கள்ளத்தனத்திற்கும் பிறகு நாங்கள் நாடாளுமன்றத்திலே கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு பிரைம் மினிஸ்டர் வந்து பதில் சொல்லுவோம்னு சொல்றோம். ஏன் பதில் சொல்றோம்? நீங்க தான் கூட்டிட்டு போனீங்க. இப்பவும் சொல்றேன், பிரதமர் குற்றவாளி என்று கூட நான் சொல்ல மாட்டேன். உங்களை அறியாமலே கூட உங்களுடைய நண்பர் குற்றம் நினைத்திருக்கலாம், ஆனால் நாடாளுமன்றத்துக்கு வந்து நான் நல்ல எண்ணத்தோடு தான் செய்தேன், அவர் இப்படி செய்து விட்டார், விசாரணை நடுமையாக நடக்கும் சொன்ன ஒரு பிரச்சனை இல்லை, வரவே மாட்டேங்கிறீங்க. அதனாலதான் நான் சொன்னேன், நீ இஃப் யூ கீப்பிங் சைலன்ஸ் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், யூ ஆர் இஃப் யூ கீப்பிங் சைலன்ஸ் இன் தி பார்லிமெண்ட், ஆர் யூ நாட் என்டைட்டட் டு சே தட் யூ ஆர் ஆல் யூ கல்பிரேட், யூ ஆர் ஆல்சோ ஃப்ராட். ஏன்னா வாட் ஹஸ் பீன் டன் பை அதானி இஸ் நத்திங் பட் நோன் அக்கவுண்டிங் ஃப்ராட்னு சொல்லு. அப்ப அக்கவுண்டிங் ஃப்ராட் வந்து அதானின்னு சொன்னா நீங்க கள்ள மௌனம் காத்தால் நீங்களும் ஃப்ராட் தானே. நாடாளுமன்றத்திலே நான் சொன்னேன், முடிஞ்ச கேஸ் போடுங்கன்னு சொன்னேன், எல்லா ஊர்லயும் பேசிட்டு இருக்கேன். அன்னைக்கும் நாடாளுமன்றத்துக்கு வரவே இல்லை, 15 நாட்கள் கருப்பு சட்டை போட்டோம், நாடாளுமன்றத்தை அவர் மதிக்கல, அவர் எப்பவும் மதிக்கிறது இல்லை. உங்களுக்கு சொல்றேன் சரவணன், அதாவது நான் தேவகோடா பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது, பிரதமராக இருக்கும்போது நான் நாடாளுமன்ற உறுப்பினர். அதற்கு பிறகு வந்து வாஜ்பாயோட அமைச்சரவையில் நானே ஒரு அமைச்சராக இருந்திருக்கேன். மன்மோகன் சிங் பீரியட்ல ரெண்டு பேரும் நடந்திருக்கேன். எனக்கு தெரிந்து நான் அதுக்கு முன்னாடி டிவியை வாட்ச் பண்ணியிருந்தேன்.
எந்த காலத்திலும் நாடாளுமன்றத்திற்கு பிரதமர் என்பது கேள்வி நேரங்களில் 95% வந்து அமர்வார்கள். இந்த அரசாங்கத்தை பத்தி என்னென்ன கேள்விகள் கேட்கிறார்கள், மந்திரி எப்படி சொல்றாங்கன்னா, எத்தனையோ தடவை நான் பார்த்திருக்கேன் பிரதமர்கள் வந்து நாடாளுமன்றத்துக்கு கேள்வி நேரத்தில் வராமல் இருந்ததே இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு மரபு, நாடாளுமன்றம் நடக்கிற போது நாட்டை விட்டு வெளிநாடுகளுக்கு பயணம் செய்வது மரபல்ல. ஆனா எந்த மரபும் ஒரு கிடையாது, நான் ஒரு நாள் கூட கேள்வி நேரத்துல பார்த்ததே இல்லை. சரி, கேள்வி நேரத்தில் பிரதமர் பார்க்கல, நேரடியாக உங்க மேல குற்றச்சாட்டு பதில் இல்ல, அதுக்கு பிறகு மணிப்பூர் உங்க அரசாங்கம் மாநில அரசாங்கம் அங்க ஒரு கிறிஸ்தவ மலைவாழ் பெண்மணியை அம்மனமாக நிர்வாகமாக அழைத்து கொண்டு போய் 200 பேர் போறான், ஜெய் ஸ்ரீராம்ங்கிறான், அதை செல்போன்ல படையெடுக்கிறான். இந்த அயோக்கியத்தனத்துக்கு பிறகு இவரால் நியமிக்கப்பட்டிருக்கின்ற அந்த அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறார், எல்லாம் சரியா இருக்குங்கிறார். சரி, அவர் மன்னிப்பு கேட்கவில்லை, அங்கே நடந்தது தவறு, வருந்துகிறோம் வார்த்தை சொன்னார் அமித்ஷா உள்துறை அமைச்சர், பிரதமர் சொன்னாரா, வெளிநடப்பு செஞ்சோம். ஆக மணிப்பூர் இஷ்யூவாக இருந்தாலும், மனித உரிமை மீறலாக இருந்தாலும், ஊழலாக இருந்தாலும், இவங்களுடைய சர்வாதிகாரத்தின் எதுவாக இருந்தாலும், நாடாளுமன்றத்தில் நாங்கள் குரல் எழுப்புவதை அவர்கள் விரும்பவில்லை. அப்படி ஒருவேளை விரும்பி வந்தாலும் அதற்கு பதிலளிப்பதற்கு அவர் தயாராக இல்லை. இப்படி ஒரு எதேச்ச அதிகார ஜனநாயகத்திற்கு புறம்பான, நான் இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் சொன்னால், காட்டுமிராண்டித்தனமான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற நாடாளுமன்றத்தில் இப்ப கொண்டு வந்திருக்க சட்டங்கள் எல்லாம் விமர்சிக்கப்படும். நீங்க எலெக்ஷன் கமிஷன் சர்ச்சரியா மாத்திரீங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருந்தார், அதுல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அதில் ஒரு அங்கத்தினராக இருந்தார். அவர் எழுத்து எடுக்க வேண்டிய அவசியம் என்ன, இந்த அரசாங்கத்துக்கு என்ன பயம், அப்ப இந்த தேர்தல் நியாயமா நடக்குமா, 2024 தேர்தல் நியாயமா நடக்குமானே ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா தேர்தல் ஆணையமே இப்ப தப்பா போச்சு, இந்த தேர்தல் ஆணையத்து மேல யார் நம்பிக்கை வைப்பா, வைக்க முடியாது. ஆக அந்த சட்டம் வருது. அதே மாதிரி ஐபிசி, இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டம், இந்திய சாட்சிய சட்டம், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்த மூன்று சட்டங்களும் வெள்ளைக்காரர்கள் கொண்டு வந்தார்கள் என்பதற்காக, கலோனியல் ரூல், கலோனியல் லா, நான் மாத்திரம்னு சொல்லி நீங்க மாத்துறீங்க. அந்த இந்தி பேரு கேரளாவுக்கு புரியல, தமிழ்நாட்டுக்கு புரியல, ஆந்திராவுக்கு புரியல, தெலுங்கானாவுக்கு புரியல, ஏன் ஒரிசாவுக்கு புரியல. ஆக ஏறத்தாழ அந்த தென்னாடுகள் எந்த தென்னாட்டினுடைய எந்த மாநிலத்தோட எம்பிக்களுக்கும் புரியல, சட்டங்கள் எல்லாம் தப்பு தப்பா எழுதிருக்கீங்க. அதுல வந்து திமுக சார்பில் நாமளே ஒரு 8-9 அமெண்ட்மெண்ட் கொடுத்தோம், அந்த அமெண்ட்மெண்ட் எல்லாம் நீங்க சொல்றதா சரின்னு ஏத்துக்கிட்டாரு, ஏத்துக்கிட்டு நாடாளுமன்றத்துக்கு வரமாட்டேங்கிறார். நாங்கள் கொடுத்த அமெண்ட்மெண்ட்டை அவரே திருப்பி திரும்ப சட்டத்தை அவரே கொண்டு கொடுறாரு. இதுவா ஜனநாயகம், அவர் சட்டத்தை கொண்டு வருகிறார், உள்துறை அமைச்சர் சட்டத்தை கொண்டு வருகிறார், எதிர்கட்சியில நாங்க அமெண்ட்மெண்ட் கொடுக்கோம், நாங்க திருத்தங்கள் கொடுக்குறோம், இந்த மாதிரி திமுக திருத்தம் கொடுத்துருக்க நாங்க ஏத்துக்கிறேன்னு சொன்னா நீ ஜனநாயகவாதி. ஆனா திருத்தம் கொடுத்த உடனே பில்ல வித்ரா பண்ணிக்கிட்டு நாங்க கொடுத்த திருத்தத்தை சேர்த்து கொண்டு அங்கேயே கொண்டு வந்து கொடுக்குறாங்க, இது திருட்டுத்தனம் இல்லையா, இது அறிவு நாணயமா, இது திமுக மட்டுமல்ல அது மாதிரி திருவண்ணாமலை காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க. ஆக நாங்கள் கொடுத்த அமெண்ட்மெண்ட் ஏறத்தாழ 70 அமெண்ட்மெண்ட், 70 சட்ட திருத்தங்களை அமித்ஷா கொண்டு வந்த இந்த சட்டங்களில் உள்ளே திணித்து சரி செய்து கொண்டு மீண்டும் அந்த சட்டத்தை திரும்ப பெற்று சரி கொண்டு வர்றாங்க. அப்ப நாங்க அமெண்ட்மெண்ட் கொடுத்தவரை முட்டாளா, ஜனநாயகத்துல வந்து அப்ப நீயே பண்ண மாதிரி அர்த்தம். ஆக வெளிப்பட தன்மை இல்ல ஜனநாயகம் இல்ல, எலெக்ஷன் கமிஷனை மாத்திரீங்க, எல்லா சட்டங்களும் தப்பு தப்பா அதாவது எதிர்கட்சியில இல்லாம கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்படி கொண்டு வருவதற்கு இது ஒரு காரணம் அமைஞ்சிருச்சு. இல்ல நீங்க இப்ப சொன்னீங்க, நீங்க பட்டியல் போட்டீங்க, இந்த ரெண்டு முக்கியமான மசோதாக்களை கொண்டு வந்து நிறைவேற்றிட்டாங்க, எதிர்கட்சிகளே இல்ல அப்படிங்கறதா. ஆனா இது வந்து விவாதத்திற்கு வருது அப்படிங்கிறது முன்கூட்டியே எம்பிக்களுக்கு தெரியும், தெரிந்தும் ஏன் பதாகைகளை ஏந்தனும், அதனாலதான் சஸ்பெண்ட் பண்றாங்க. சஸ்பெண்ட் பண்ணி கொண்டு வந்து சொல்றது சரியா இருக்குமா, அப்படி கிடையாது. இல்ல இந்த புதிய நாடாளுமன்றத்துல, புதிய நாடாளுமன்றத்துல பதாகைகளை ஏந்தக்கூடாது, அவையினுடைய முன்பகுதிக்கு வந்து கோஷமிடக் கூடாதுன்னு நாங்க உறுதிமொழி ஏத்தி இருக்கிறோம்னு ஓம் பிர்லா சொல்றாரு. உறுதிமொழி இல்ல, அவர் ரெக்வஸ்ட் பண்ணாரு, நீங்க ஒழுங்கா நாங்களும் ஒழுங்கா இருக்கேன்னு சொன்னோம். இட் இஸ் நாட் எ லா சார், நீங்க மக்களவைக்குன்னு விதிமுறைகள் இருக்கு, ரூல்ஸ் ஆஃப் பிசினஸ் இருக்கு, அந்த பிசினஸ் நீங்க இன்கார்பரேட் பண்ணல, எழுதப்பட்ட சட்டம் அல்ல, ஒரு கன்வென்ஷன் அனைத்து கட்சி கொடுத்து கூட்டுனீங்க, இனிமேல் நம்ம எல்லாம் ஒத்து போலாம். நீங்க நாங்க என்ன சொன்னோம், நாங்க கருப்பு கூட காட்ட சொல்ல மாட்டோம், நாங்க வந்து நீங்க ஒழுங்கா இருந்தா நாங்க பிளக்கார்டு காட்டலன்னு, நீங்க ஒழுங்கா இருக்கீங்களா, நீ ஒண்ணு வேணாம், ஜம்மு காஷ்மீர் பில்ல நான் பேசுறேன், நேரு செஞ்சதுதான் தப்பு தப்புன்னு எல்லாரும் பேசுறாங்க, ஆர்டிகல் பிரிவு 370 நீக்கிறீங்க, ரைட், 370 நீக்கிங்க, தப்பு இல்ல, நேருவே வந்து இது நேருவாக இருந்தாலும் வல்லபாய் பட்டேலாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் அரசியல் சட்டத்தினுடைய 370 பிரிவை கொண்டு வந்த நேரத்தில் 1949 அது தற்காலிகம் தான் சொன்னாங்க, யாரும் பர்மனன்ட்ல சொல்லல. அன்னைக்கு அந்த மக்களை இந்தியா பக்கம் கொண்டு வருவதற்கு சில தடங்கள் இருந்தது, அவர்கள் இந்தியர்களாக தங்களை உணரவில்லை, தாங்கள் பாகிஸ்தானுக்கு போக வேண்டும் என்று ஒரு குறிப்பிட்ட சதவீதம் விரும்பினார்கள், அதற்காக அவர்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு தான் சொல்லியிருக்க, எல்லாமே அப்படிதான் இருக்கு. நேரு 1963 தான் இறந்து போவதற்கு 6 மாதத்துக்கு முன்னாடி வரை நாடாளுமன்றத்திலும் பி சி ராய் என்கின்ற மேற்கு வங்காளத்தினுடைய ஆளுநருக்கும் ஜெயபிரகாஷ் நாராயணனுக்கும் அவர்கள் எழுதிய கடிதத்திற்கு பதில் போடுகிறார். இப்ப வச்சா கூட 1963 இப்போது பிளபிசைட், மக்கள் விருப்பம் என்ன என்று தேர்வு செய்தால் கூட அவர்கள் பாகிஸ்தானுக்கு போகத்தான் விரும்புகிறார்கள், இது இந்தியாவுடைய இறையாண்மைக்கு பாதுகாப்பு உகந்ததல்ல, எனவே நான் வாக்கெடுப்பு நடத்துவதில்லை சொல்லியிருக்காரு.
அப்ப 63ல இன்றைக்கு இருக்கிற காஷ்மீர் மக்கள் பாகிஸ்தான் போக விரும்பினார்கள் தான் நேருடைய குற்றச்சாட்டு மட்டும் இல்ல, உண்மையாதான். அந்த நேரு என்னை குடிச்சிட்டு 63ல இறந்து போனவர் கொண்டு வந்து 64ல இறந்து போனவர என்னை கொண்டு வந்து நேரு தப்பட்டார் நேரு தப்பட்டு நேரு தப்பட்டார்னா என்ன அயோக்கியதனம்? ஆக இதெல்லாம் வெளியே வரக்கூடாது. என்ன பேச்சே வெளியே விடலையே, நான் படிச்சு காமிச்சேன். 63ல என்ன சொன்னார், 62ல என்ன சொன்னார், எல்லாம் படிச்சு காமிச்சேன். படிச்சு பாதுகாக்கும் போது ஸ்பீக்கர் நிறுத்திட்டார் பேச்ச. அப்ப என்ன, இவர்களுக்கு உண்மை நாடாளுமன்றத்திலே வரக்கூடாது, ஆன் ரெக்கார்டு உண்மை வரக்கூடாது. என்ன நடந்தது என்று கூட எதிர்கால சந்ததிகளுக்கு தெரியக்கூடாது நினைக்கிறாங்க. ஷியாமலா பிரசாத் முகர்ஜி வச்சுக்கிட்டே சட்டம் அசம்பிளி என்ன சொல்றாருன்னா, அரசியல் நிர்ணய சபையில, அதாவது நாம் ஒரே ஒரு சிறு பிழையை செய்து விட்டோம். என்ன பிழை என்றால் சீஸ்வேரை அறிவித்தோம். என்ன அறிவித்தோம் என்றால் ஐக்கிய நாடு சபையில் தீர்வு தரும் என்று ஐக்கிய நாடு சபை கொண்டு சென்றோம். ஆனால் ஐக்கிய நாடு சபை நாம் விரும்பியது போல நாம் எதிர்பார்த்தது போல நம்மோடு நடந்து கொள்ளவில்லை, நீதி அங்கே கிடைக்கவில்லை. இது அவர் சொல்லியிருக்காரு. எஸ் கலெக்டிவ்லி டிட் எ மிஸ் அப்படியே சொல்றேன், கலெக்டிவ்லி வி டிட் எ மிஸ்டேக் தட் தி மேட்டர் வாஸ் ரெஃபர் டு யுனைடெட் நேஷன்ஸ் பை ஆஃபரிங் சீஸ்ஃபயர். உடனே இதுக்கு பேர் நேர்வியன் பிளண்டர்ங்கிறார் ஹோம் மினிஸ்டர். இது பிளண்டரா? ஏங்க, ஐநா சபையை நம்பி அன்றைக்கு போர் நிறுத்தத்தை நிறுத்தினோம் என்பது இன்றைக்கு தவறுதலாக தெரிகிறது சொல்றாரு. 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு 60ல உடனே ஒரு உடனே பேர் ஒத்துக்கிட்டாரு, ஹி டிட் எ பிளண்டர்னா. நான் சொன்னேன், பிளண்டருக்கும் மிஸ்டேக்கும் வித்தியாசத்துக்கு தெரியுமா கேட்டேன். ஆர் யூ ஹேவிங் லிட்டில் பிட் சென்ஸ் ஓவர் இட் கேட்டேன். ரெக்கார்ட் ஆகல, சத்தம் சத்தம் மட்டும் வந்து வெளியே வந்துச்சு. அதாவது பிளண்டர்னா ஸ்டூபிடிட்டி வித் அல்டீரியர் மோட்டிவ். மிஸ்டேக்ங்கிறது ஒரு ஒன்னு உண்மைன்னு நினைச்சு தப்பா போறது. இத வந்து நேர்வியன் பிளண்டர்னே பேர் கொடுக்குறாங்க நாடாளுமன்றத்துல. இதுக்கு நாங்க சட்டம் போட்டா எழுதி வெளியே தர்றாங்க. அப்போ ஆன் ரெக்கார்ட் நாடாளுமன்ற பதிவுகளில் இவர்களை பற்றிய உண்மையான கோரமுகம் வந்துவிடக் கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார்கள். அதனுடைய விளைவுதான் மணிப்பூரா இருந்தாலும் அதானியா இருந்தாலும் அல்லது வந்து இந்த சட்டங்களை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் இல்ல. நான் என்ன கேக்குறாங்க, 140 பேர்த்த நீங்க வெளியே அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன? முதல் நாள் 13 தானே கனிமொழி உள்ளிட்ட முக்கியமானவங்க வெளியே போனாங்கல்ல அன்னைக்கு, அந்த 13 பேருக்கு பிறகு ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டீங்களா? போதுமான புரிதல் இணக்கமான சூழ்நிலை வருவதை அவர்களே விரும்பவில்லை. ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட்டுறாங்க, என்ன பண்றாங்க, ஸ்பீக்கர் ஒரு பெரிய 2 வருஷம் 2 பக்கம் லெட்டர் எழுதுறாரு. நாடாளுமன்ற மரபு என்றால் என்ன, நீங்கள் எல்லாம் இப்படி நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எங்களுக்கு நாடாளுமன்ற மரபு தெரியாதா? ஓம் பிர்லா தான் தெரியுமா? நாங்க எப்ப நாடாளுமன்றத்துக்கு வந்தோம், நீங்க எப்ப நாடாளுமன்றத்துக்கு வந்தீங்க? ஏன்னா ஒண்ணும் கிடையாது, நான் இந்த மாதிரிலாம் லெட்டர் எழுதுனேன் அவங்க ஒத்துழைக்கல அப்படின்னு. தே வாண்ட் டு பிரிங் ராங் ரெக்கார்ட் ஆன் ரெக்கார்ட். ஓகே, நம்ம சைப்ப ஒண்ணு அவ்வளவுதான். எதிர்கட்சிகளுடைய உண்மையான குரல், உண்மையான வலிவான ஜனநாயக ரீதியான உண்மைகள் நாடாளுமன்ற அவை குறிப்பில் ஏறிவிடக் கூடாது. தாங்கள் என்ன கொண்டு வருகிறோமோ அதைத்தான் இந்த நாடாளுமன்றத்தின் வாயிலாக உலகம் நம்ப வேண்டும், ஊர் நம்ப வேண்டும், தேசம் நம்ப வேண்டும். பேசும்போதே சொன்னீங்க, வாஜ்பாயினுடைய ஆட்சியிலேயே அமைச்சரா இருந்திருக்கிறேன், மன்மோகன் சிங் அமைச்சரவையில இருந்திருக்கிற அப்படிங்கிறது. ஆனா பிரதமர் வந்து கண்டிப்பா இருப்பாங்க, ஆனா இவர் வர்றது இல்லைன்னு. ஆனா இந்த விவகாரம் வாஜ்பாய் வந்து எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதிங்கிறது உண்மையை சொல்றேன். நான் வந்து மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர். அப்ப நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன கேட்பாங்கன்னா, எங்க ஊர்ல லெப்ரஸ் இருக்கு, எங்க ஊர்ல மலேரியா இருக்கு, எங்க ஊர்ல எய்ட்ஸ் இருக்கு, எங்க ஊர்ல டெங்கு இருக்கு, போதுமான மருந்து இல்ல, பிரைமரி ஹெல்த் சென்டர்ல சப் சென்டர்லன்னு கேட்பாங்க. அதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருப்பேன், நான் பதில் சொல்லுவேன். பிரைம் மினிஸ்டர் அப்படியே கட்டிட்டே இருப்பாரு. ஒரு நாள் ஒரு சின்ன சீட் வந்துச்சு, மிஸ்டர் ராஜா பிளீஸ் மீட் மீட் சேம்பர். நான் போனேன், போன உடனே என்ன, எப்ப பார்த்தா நம்ம தான் பணம் கொடுக்குறோம், முடியல முடியலங்கிறீங்களே, ஒரே நமக்கு குறையா வந்துட்டு இருக்கேன். அப்ப சொன்னேன், நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, நான் என் புத்தகத்திலே எழுதியிருக்கேன் சார், ஆஃப்டர் நேரு நோ பிரைம் மினிஸ்டர் ஹேட் விஷன் ஓவர் தி சப்ஜெக்ட்னு சொல்லிருக்க கூடாது. சொன்னேன், நேருக்கு பிறகு யாருக்கும் போதுமான பார்வை இல்ல அந்த பிரதமர். என்ன அப்படி சொல்றீங்க? ஆமாங்க, அவரு தான் ஒரு எய்ம்ஸ் கட்டினார், அவரு தான் பாண்டிச்சேரியில ஜிம்மர் கட்டினார், அவரு தான் நிமாஸ் கட்டினார் ஹைதராபாத்ல, அவரு தான் சண்டிகர்ல கட்டினார். அப்ப ஆராய்ச்சி மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனங்கள் இந்தியா முழுக்க மத்திய அரசின் சார்பில் கொண்டு வந்தது அவர் தான். அவருக்கு பிறகு எந்த பிரதமருக்கும் அந்த பார்வை இல்லைன்னு சொன்னேன். அப்படியே ஒரு ஜனநாயகவாதி அப்படியே கேட்டுக்கிட்டார், கேட்டுக்கிட்டு பெல் அடிச்சு பிஜினஸ் மினிஸ்டர் பிரின்சிபல் செக்ரட்டரி அவரை கூப்பிட்டு நாளைக்கு மீட்டிங் கூட்டுங்க, பினான்ஸ் செக்ரட்டரி ஹெல்த் செக்ரட்டரி ராஜா நீங்க நாலு நாலு பேர் உட்காந்து உட்காந்தோம். உட்கார்ந்த பிறகுதான் 10 எய்ம்ஸ் ஆர்டர் போட்டேன். இதை நான் நாடாளுமன்றத்திலே பதிவு பண்ணியிருக்கேன். அப்போ அந்த வாஜ்பாய் எங்க ஒரு கொஸ்டின் அவர்ல பதில கேட்டுட்டு இந்தியாவினுடைய சுகாதார பரப்பையே மாற்றி அமைத்த ஒரு மனிதர். அவருடைய ஐடியாலஜி என்னுடைய ஐடியாலஜி வேற.
ஓகே சார், அது அது புரிஞ்சுக்க முடியுது. ஐடியாலஜி அப்போ இல்ல, இல்லையா அப்போ நாடாளுமன்றத்துக்கு இவர் வரமாட்டாரு, பதில் சொல்ல மாட்டாருனா இதுல. அதான் பிரச்சனை எதிர்கட்சிகள் மீதான அச்சமா இல்ல ஆணவமான ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்கே. சார், எதிர்க்க அச்சம் ஆணவம் ரெண்டும் சேர்ந்த கலவை, அச்சம் இல்லாத மாதிரி காமிச்சுக்குவாங்க, ஓகே இல்லைன்னா எங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏங்க நான் ஒண்ணும் இல்ல, நீ அதானி ஃப்ராட்னா நீயும் ஃப்ராடு தான், ஒழுங்காவா அபைக்கு, இல்லைன்னா என் பேர்ல கேஸ் போடணும்னு சொன்னேன். நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் பதிவு இருக்கு, வெளியும் பதிவு இருக்கு, 10 கூட்டம் பேசிட்டேன். இப்ப அதானி இஸ் ஃப்ராட், மிஸ்டர் மோடி யூ ஆர் ஆல்சோ ஃப்ராட்னு சொல்லியிருக்கேன், ஏன் மேல கேஸ் போட மாட்டீங்களா? அச்சமும் இருக்கு ஆனா ஆணவமும் இருக்கு. பணம் இருக்கு. அப்ப அச்சம் கலந்த ஆணவம், அச்சத்தை ஒரு பக்கம் மறைச்சிட்டு ஆணவத்தை மட்டுமே வெளியே காட்டக்கூடிய ஒரு போலித்தனமான முகத்தை தான் இன்றைக்கு மோடி கொண்டிருக்கிறார். ஆனா இந்த இந்த குறிப்பிட்ட இந்த சம்பவத்துல பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கம் கொடுத்தாரு, அது போதாதா அப்படின்னு கேக்குறாங்களே. அதாவது நான் சொல்ற விளக்கம் கொடுக்கறதுங்கிறது வேற, பார்ட்ஸ் எவ்ரி கவர்மெண்ட் எவ்ரி பிரைம் மினிஸ்டர் மஸ்ட் ஹேவ் அக்கௌண்டபிலிட்டி டுவர்ட்ஸ் தி பார்லிமெண்ட், டுவர்ட்ஸ் தி பார்லிமெண்ட். யாரு வந்து முழு அமைச்சரவையும் யாரு கட்டுப்பட்டது? நாடாளுமன்றத்துக்கு கட்டுப்பட்டது, புரியுதா உங்களுக்கு? நாடாளுமன்றத்து கூட்டு அதிகாரம் ஜனாதிபதி இருக்கு, ஆனால் முழு அமைச்சரவையுடைய முடிவும், அந்த அமைச்சரவை எடுக்கிற எந்த முடிவாக இருந்தாலும் நாடாளுமன்றத்துக்கு கட்டுப்பட்டு, நாடாளுமன்றம் தான் சுப்ரீம். நீ வெளியே பதில் சொல்லி உள்ள சொல்ல வேண்டியதானே, பிரைம் மினிஸ்டர் வெளியே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் இங்க வந்து உள்ள கொடுத்தா என்ன? இவ்வளவு பேர் ஓட்டு போட்டுருக்காங்க, ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கு 12 லட்சம் பேர், 20 லட்சம் பேர் ஓட்டு போட்டுருக்காங்க, ஓட்டு போட்டு தான் வந்திருக்கோம், எங்களுக்கு பதில் சொல்ல மாட்டீங்களா? வெளியே தான் பதில் சொல்லுவீங்களா? அப்ப உங்களுக்கு நாடாளுமன்றத்தின் மீது என்ன அக்கறை? ஜனநாயகத்தின் மேல உங்களுக்கு என்ன மதிப்பு? இல்ல, அதுக்கு வந்து உயர்மட்ட குழு விசாரணையை நாங்க அமைத்திருக்கிறோம், அந்த டாக்குமெண்ட் வரட்டும், விசாரணை அறிக்கை வரட்டும், நாங்க சொல்றோம்ன்றாங்க. அது என்ன நடந்தது, ஏன் நடந்தது, உங்க பிஜேபி எம்பி மூலமா அந்த பாஸ் எப்படி வந்துச்சு, அவருக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு, அதை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இப்ப இழப்பு என்னமோ எதிர்கட்சிகளுக்கு தானே, ஏன்னா 146 பேர் சஸ்பெண்ட் ஆகி முக்கியமான மசோதாக்கள் மீது விவாதம் நடத்த முடியாம போய். இழப்பு எங்களுக்கு இல்ல, இழப்பு எங்களுக்கு ஒண்ணு இழப்பு இல்ல, எங்க பாக்கெட்ல இருந்து ஒண்ணு கீழே போகல, இழப்பு இந்த இந்த தேச மக்களுக்கு, இந்த தேசத்தினுடைய மக்களுக்கு இழப்பு. அந்த இழப்பை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்க உலகம் பண்ணிட்டு இருக்கோம். வெளியே வரணும், தர்ணா பண்றோம்னா எங்களுக்காகவா? என்ன எங்களுக்கு என்ன சம்பளம் இல்லைன்றாங்களா? அந்த ஒரு நாள் படி இல்ல, அவ்வளவுதான், 1000 ரூபா நாங்க சஸ்பெண்ட் பண்ண 4 நாளுக்கு 4000 ரூபா தான் போச்சு. எங்களுக்கு என்ன போச்சு? 4000 உங்களுக்கு பெரிய விஷயம் இல்ல, ஆனா இந்த நாட்டினுடைய நாணயம் போச்சு, இந்த நாட்டுடைய ஜனநாயகம் போச்சு, இந்த நாட்டுடைய நம்பிக்கை போச்சு, அதுதான் போராடமே தவிர எங்களுக்கு இழப்பு, எங்களுக்கு இழப்பு கிடையாது. ஓகே சார், இல்ல இப்ப இப்ப இதுல வெளியில வந்துட்டு ஜெகதீப் தன்கர் மாதிரி மிமிக்ரி பண்றத பெருசாக்கிட்டாங்களே, அது ஒரு வேளை தப்பாயிருச்சோ. சார் சார் எனக்கு பண்ணிருக்க வேண்டியது, அதாவது கல்யாண் சிங் பண்ணிருக்க வேண்டியதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனா இன்னொன்னு வர்ற பொது வாழ்க்கையில நீங்க வந்து மிமிக்கிறீங்க, கார்ட்டூனுக்கு என்ன வித்தியாசம்? இந்திரா காந்தி கார்ட்டூன் போட்டமா இல்லையா? ஹிட்லர்னு போட்டாங்களா இல்லையா? நேரு கடுமையா உருசாங்களா இல்லையா? சார் மிமிக்ரை பண்றதுங்கிறது நீங்க வந்து செஞ்சிருக்க வேண்டாம். செஞ்சிருக்கிறது என்னன்னா, அவர் வந்து புல்டோஸ் பண்றாரு ஹவுஸ, அவர் வந்து அந்த தங்கர்கள் எப்பவுமே வந்து பேச விடாது. நான் கேட்கிறேன், எதிர்கட்சி தலைவருக்கும் அவை முன்னவருக்கும் ஒரே உரிமை தான், அவர் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை உரிமை கொடுக்கணும், சொன்னதும் தங்கர் தான், மரபு அதுதான். ஆனா மல்லிகார்ஜுன பேச விடாம பண்றீங்க, என்ன அர்த்தம்? அதை அவர் நடிச்சு காமிச்சாரு உடனே. அதாவதுங்க எதுக்கு பின்னால வேணாலும் ஜாதி, அதாவது தங்கரை நாங்க வந்து ஜாட்னா பார்த்தோம், தங்கர் ஒரு சர்வாதிகாரியா நடந்துக்கிறாருன்னு பார்த்தோம், மிமிக்ரி பண்ணவொன்னு ஐயோ ஜாட் சமூகத்தையே அவமானப்படுத்தார். இந்த நாட்டுல ஜாதி எதுக்கெல்லாம் பயன்படுத்துது? நான் ஒரு தனி மனிதனை விமர்சித்தா உடனே அதுக்கு பின்னாடி ஜாதியா? அவரவே அவரவே குறை கண்டுபிடிக்கணும். இப்ப என்ன பிடிச்சி 2G போட்டீங்க, உடனே இது வந்து ஒட்டுமொத்தமா தரித்துக்கு நாங்க சொன்னோம், புரியுதா உங்களுக்கு? இப்படி ஒரு 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 மோசமான பார்வை வச்சிருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? நிச்சயமா, அப்ப 146 பேர்னு ஒரே அடியா பண்றதுனால இப்ப எதிர்கட்சிகளுடைய கருத்துக்கள் மட்டும் வரக்கூடாதுன்ற மட்டும் நோக்கமா இருக்குமா? ஏன்னா இப்ப அடுத்து தேர்தல் வரப்போகுது, தேர்தலுக்கு முன்னாடி பட்ஜெட் கூட்டத்தொடர் மட்டும்தான் இருக்கிறது, வேற முக்கியமான மசோதாக்கள் எல்லாம் கொண்டு வந்து நிறைவேற்றணுங்கிற எண்ணம் மட்டும்தான் பின்னாடியா? ஏன் வேற ஏதாவது நோக்கம் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? வேற ஒண்ணும், அதாவதுங்க இவங்க ஒண்ணு, இவங்களுக்கு வந்து அவர்களை பற்றி எதிர்மறையான பதிவு கூடாது ஒண்ணு, இன்னொன்று நாட்டுக்கு இவங்க என்ன சொல்ல விரும்புறாங்கன்னா, நாடாளுமன்றத்திற்கு இவர்கள் எல்லாம் ஒத்துழைப்பதில்லை, இவரெல்லாம் ஜனநாயகத்தை மதிப்பதில்லை, இவரெல்லாம் எங்கெல்லாம் முடியுமோ, அதாவது வெளியில முடிஞ்சா அவர்கள் இந்துக்கள் எதிரிப்பாங்க, அப்புறம் உள்ள வந்துட்டாங்க இவங்க எல்லாம் ஜனநாயகத்தை எதிரிப்பாங்க, இவங்க எல்லாம் வந்து மோடியை பிடிக்கல, எங்களுக்கு மக்கள் இருக்கிற ஆதரவு பிடிக்கலாமாங்க, அப்புறம் 3 சட்டசபை தேர்தல் நாங்கள் பெற்ற வெற்றியை இவர்களால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை, இவர்களுக்கு தூக்கம் வரவில்லை, இப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த 3 சட்டசபை, இந்த 3 சட்டசபை தோந்து போச்சுங்கிறதுக்காக கேரளா காரனுக்கும் தமிழ்நாட்டு காரனுக்கும் வேற அரசியலே கிடையாதா? சொல்லுங்க அப்ப நாங்களாம் தெலுங்கானா இருந்து எல்லாம் சவுத் இந்தியா ஃபுல்லா ஒன்னா இருக்கு, என்ன காரணம் உங்களுக்கு தெரியுமா? பிரேம்சந்திரன் ஒரு நல்ல நல்ல ஒரு நல்ல நாடாளுமன்றவாதி, பிரேம்சந்திரன் நல்ல நல்ல நாடாளுமன்ற கேரளால இருந்து இருக்காரு, அவரு கம்யூனிஸ்ட் பார்ட்டில இருந்திருக்காரு. முத முதல்ல நான் சொன்னதை பதிவு பண்றேன், எல்லாத்தையும் வச்சுட்டு பதிவு பண்ணாரு, யாரு? சசி தரூர், சோனியா காந்தி, எல்லாத்தையும் வச்சுட்டு பதினாரு. முதல் முதலாக இந்த இந்த நாடாளுமன்றத்தில் நடந்து கொள்வதை பார்த்தால்,
இந்த கிரிமினல் சட்டங்களை கொண்டு வருவதை பார்த்தால் எல்லாம் இந்தி மயம், எல்லாம் சமஸ்கிருத மயம், தென்னகத்தை மதிப்பில்லை என்றால் நானே முதன் முதலாக இந்த இந்தியாவை விட்டு வெளியே போகலாமா என்கின்ற செப்பரேஷன், சென்ஸ் ஆஃப் செப்பரேஷன் ஐ காட் இட் அப்படின்னு சொன்னார். இந்த அப்படியே பதிவு பண்ணுங்க. உண்டா என்கிற ஒரு மிகப்பெரிய நாடாளுமன்றவாதி, அருமையாக பேசக்கூடியவர், இந்த நாட்டை விட்டு பிரிந்து போகலாமா, நாம் இந்தியாவில் தான் இருக்கணுமா என்கிற எண்ணம் முதன் முதலாக எனக்கு வந்திருக்கிறது. என்னுடைய செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்திங்கிறார் அவர். நான் கேரளா, ஆனா என்னுடைய செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி. எனக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரியும், ஹிந்தியில நல்லா பேசுவேன். ஆனால் இவர்கள் பண்ற அட்டூழியம், வேண்டுமென்றே திட்டமிட்டு நடத்துவது, இவர் தென்னாட்டை புறக்கணிப்பது, சமஸ்கிருதத்தை தூக்குவது, இந்தியை தூக்குவது, ஆங்கிலத்தில் பேசாமல் இருப்பது, இவையெல்லாம் நாம் தனிமைப்பட்டு விட்டோமா அல்லது தனியத்து பிரித்து போக வேண்டுமா என்ற எண்ணத்தை எங்களுக்கு உருவாக்குன்னு சொன்னது பிரேம்சந்தர். கேட்டுக்கிட்டீங்க? ஓகே சார், நீங்க முதல்ல பேசும்போதே சொன்னீங்க இழப்பு எங்களுக்கு இல்ல, 4000 ரூபாய் ஒரு விஷயமா அப்படின்னு, மக்களுக்கு தான் இழப்பு அப்படின்னு. ஆனா இது மக்கள் மன்றத்துலதான் எடுபடுமா? எம்பிக்கள் சஸ்பெண்ட் 146 பேருங்கிறது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக கேலி கூத்து. ஆனா இதெல்லாம் மக்கள் மன்றத்துல எடுபடுமா? தமிழ்நாட்டை தவிர தமிழ்நாட்டுல எல்லாங்கிறதுனால பண்ணல, 22ஆம் தேதி பண்றமே. 22ஆம் தேதி அந்த அந்தந்த மாநிலங்கள்ல அந்தந்த எம்பிக்கள் போய் கேட்பாங்க, என்ன பேச விடலன்னு, என்ன பேச விடல நியாயமான்னு கேட்பாங்க. அப்ப அந்த மக்கள் கேட்பாங்க, நீ என்ன பேச விரும்புனீங்க? அப்ப நாங்க சொல்லுவோம்ல, அதானி என்ன நடந்தது, மணிப்பூருக்கு என்ன நடந்தது, ஜனநாயக கொலை எப்படி நடக்குது, எனக்கு பேச விட மாட்டேங்கிறாங்க, தூக்கி வெளியே போடுறாங்க, இதையெல்லாம் நாங்க சொல்லுகிற போது எங்களுக்கு தெரியும். நிச்சயமா இல்ல, நம்ம அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா தேர்தல், அடுத்தடுத்த தேர்தல் அவர் வெற்றி பெற்றுட்டே இருக்கிறாரே சார். எங்க அதாவது ஹிட்லரை விட யாராவது நாசிசத்துக்கும் பாசிசத்துக்கும் பேர் போனவங்க உண்டா? ஹிட்லரை விட பொய் சொன்னவங்க உண்டா? கோயபிள்ஸ், 10 கோயபிள்ஸ் வச்சிருந்தாங்க. ஹிட்லரை விட மீடியாவை கண்ட்ரோல் பண்ண ஒரு ஆள் உண்டா உலகத்துல? ஹிட்லரை விட ஒரு தோற்ற பொலிவை, நாங்கள் தான் நல்லவர்கள் என்று சொல்லுகின்ற தோற்ற பொலிவை உண்டாகிறதுக்கு ஆள் இல்லை. ஹிட்லரை விட இன பெருமை பேசுறதுக்கு ஆள் இல்லை. ஆரியன் ரேஸ் தான் பெருசுன்னு சொல்லி யூதர்கள் எல்லாம் கொண்டாங்க. அப்போ ஜாதியா இருந்தாலும், மதமா இருந்தாலும், சர்வாதிகாரமாக இருந்தாலும், பொய்யாக இருந்தாலும், எல்லா பாசிச நாசிகமா இருந்தாலும், அதுக்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்கு. இயற்கையின் போக்குக்கு உடனும் பெரியது. அது மாதிரி 2024 தேர்தலில் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம், நீங்கள் உங்களுக்கு இருக்கிற பயத்தை போக்குகின்ற அளவில் ஒரு ஜனநாயகமான ஒரு அரசாங்கம், ஒரு கூட்டணி அரசாங்கம் மத்தியிலே அமையும். அமைவதற்கு தூண்டுகோலாகவும் தோன்றா துணையாகவும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் தமிழ்நாட்டு மக்களும் நிச்சயமாக உறுதுணையாக இருப்பார்கள். இந்த நாட்டை நிச்சயமாக இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவோம். நிச்சயமா, நிறைவான ஒரு கேள்வி சார். அப்ப தெரிஞ்சோ தெரியாமலோ பாஜக பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இந்தியா கூட்டணி இன்னும் இணக்கமா வைக்கிறதுக்கான வேலைகளை அவங்களே பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ? இல்ல, அதாவது ஒரு ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தாலும், ஒரு கூட்டணியாக இருந்தாலும், ஈகோ, தாண்மை அல்லது கொஞ்சம் பொசசிவ்னஸ், விட்டு கொடுக்காத மனம், அது என்பது இருக்கும். அது எப்ப போய் மெல்ட் ஆகணும், எப்ப அந்த அந்த பிடியிலிருந்து இறங்குவார்கள் என்றால், அவர்கள் அவர்களுக்கென்று இப்ப இழப்பு வருது இல்லை. இப்ப காங்கிரஸே 3 மாநிலத்துல வேற மாதிரி பண்ணிருக்காங்க. கமல்நாத் எடுத்துட்டாங்க, என்ன காரணம்? இப்ப வந்து அவங்க ரீவிசிட் பண்றாங்க, அதாவது மீண்டும் தன்னை சோதித்துக் கொள்ளுகிறார்கள். அப்படி சோதித்துக் கொள்ளுகின்ற எண்ணம் இன்னும் ஒரு மாசத்துக்கு கூட வரும். அதைத்தான் நம்ம இந்த இந்தியா கூட்டணியில பேசினதே மிக முக்கியமான பேச்சு நம்முடைய முதலமைச்சர் பேச்சு தான். பாசிஸ் பாஸ் நடந்தவை நடந்தையாக இருக்கட்டும், எனக்கு எதற்கு பிறகாது விட்டு போங்க. ஒரு தனி மனிதனை விட நாடுங்கிற நிறுவனம் முக்கியம், ஒரு தனி மனிதனை விட நாடாளுமன்றம் முக்கியம், இதெல்லாம் பேசியிருக்கேன். இப்ப அவருடைய பேச்சு தான் எல்லாருமே எடுத்துட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இன்னும் சொல்ல போனா நாங்க கேட்கற இடத்துல எல்லாம் சொல்லுவோம். ஒரு ஒரு மாநில அரசாங்க மாநில கட்சியாக இருந்து கொண்டு தேசிய அரசியல் பங்கெடுக்கிற போது அதற்கு ஒரு நேஷனல் லேபிள் தேவைப்படுது. நாங்கள் யார் என்று சொல்வதற்கு லேபிள் தேவைப்படுது. நாங்கள் யார்? பாசிசத்துக்கு எதிரானவர்கள். அந்த பாசிசத்துக்கு எதிராக மதச்சார்மை தூக்கி பிடிக்கின்ற ஒரு கட்சி எந்த கட்சியோ அந்த கட்சியோட போக முடியும். அந்த கட்சி காங்கிரஸ். அப்போ கொள்கைக்காக தான் கூட்டணியில் இடம் கொடுக்கணும் தவிர, அவங்க எத்தனை பர்சன்ட் இருக்காங்க, கூட இருக்காங்களா, குறைச்சிருக்காங்களா, மைக்ரோ சென்சிட்டிவ் எக்கனாமிக்ஸ் போனீங்க வச்சுங்க, அது சரியா வராது. திஸ் இஸ் நாட் மைக்ரோ எக்கனாமிக்ஸ், திஸ் இஸ் தி மேக்ரோ பொலிட்டிக்கல் திங்கிங். நிச்சயமான சரியான பதில சொன்னீங்க. நன்றி, சந்திச்சதுல மகிழ்ச்சி.